ஜூன் மாதம் 21ஆம் நாள். தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன். எங்களை அளவுக்கு அதிகமாய் நேசிக்கின்ற எங்கள் அன்பான தகப்பனே, தாய் மறந்தாலும் தகப்பன் மறந்தாலும் எங்களை மறவாதவரே, எங்களை நேசிக்கிறவரே, எங்களை உள்ளங்கைகளில் பொறிந்து வைத்திருக்கிறவரே, ஒவ்வொரு நாளும் கண்ணின் மணி போல எங்களை பாதுகாக்கிறவர், எங்களை பராமரிக்கிறவர், எங்களை தூக்கி சுமக்கிறவரே, என்ன நேர்ந்தாலும் எது வந்தாலும் எங்களை விட்டு விலகாதவரே, எங்களை நினைவு கூறுகிற தெய்வமே, தாழ்பணிந்து தண்டனிட்டு வணங்கி நாங்கள் மே ஆராதிக்கிறோம். இந்த நாளுக்காக, இந்த நிமிடத்திற்காக, இந்த நாள் முழுவதும் உடைய கண்ணின் மணி போல எங்களை பாதுகாத்து, எங்களை பராமரித்து, எல்லா விதமான ஆபத்திற்கும் தீங்கிற்கும் எங்களை மறைத்து பாதுகாத்து, உடைய சட்டைகளுக்குள்ளே எங்களை வைத்ததற்காக நன்றி சொல்லி நாங்கள் மே துதிக்கிறோம் ஐயா. அதிகாலை எழுந்த நேரம் முதல் இந்த நொடிப்பொழுது வரைக்கும் அப்பா, நாங்கள் எதிலுமே குறைவுபடாமல் நிறைவாய் எங்களை வழிநடத்தி வந்தீர். உண்ண உணவும், உடுக்க உடையும், இருக்க இருப்பிடமும், அன்பு செய்ய மனிதர்களும், எங்களை சுற்றி எங்களை விசாரிக்க நல்ல உறவுகளையும் கொடுத்து அப்பா, நாங்கள் நடக்க வேண்டிய பாதி எங்களுக்கு சொல்லித்தந்து, உடைய கருணை மிகுந்த, உடைய காரணியமெல்ல பார்வை எங்கள் மீது திருப்பி இந்த நாள் முழுவதும் இதை எங்களை நடத்தினீர். நன்றி சொல்லி மெய் துதிக்கிறோம் ஆண்டவரே. தாய் கன்னிமரியாலோடும் எல்லா வானத்துதர்கள், புனிதர்கள், காவல் சமணசுகள், மறை சாட்சிகள், வேத சாட்சிகள் யாவரோடும் இணைந்து கொண்டு உம்மை துதிபாடி மகிழ்கிறோம். அப்பா, நீர் எங்களுக்காக செய்ய முடிந்து செய்யாமல் விட்டது என்ன? தெய்வீக பிரசன்னத்துக்குள் எங்களை மூடி மறைக்கிறதற்காக நன்றி. எல்லா விதமான ஆபத்திற்கும் எங்களை தப்புவிப்பதற்காக நன்றி. எதிலுமே குறைபடாமல் எங்களை நிறைவாய் நடத்துவதற்காக நன்றி. இருதயத்தின் ஆழத்திலிருந்து நீர் ஒருவரே பரிசுத்தர் என்றும், நீர் ஒருவரே தூயவர் என்றும், நீர் ஒருவரே சர்வ வல்லமையுள்ள தெய்வம் என்றும் நாங்கள் அறிக்கையிட்டு அப்பா, நாங்கள் உம்மை துதித்து பாடுகிறோம். ஜபத்தில் இணைந்திருக்கிற ஒவ்வொரு மகனுக்காகவும், மகளுக்காகவும், அவர்கள் அனுபவித்து கொண்டிருக்கிற எல்லா ஆசீர்வாதங்களுக்காகவும், பரலோக ஆசீர்வாதம், பூலோக ஆசீர்வாதம், நல்ல உடல் சுகம், வாழ்க்கையில தேவையான கேட்பதற்கும் மேலாக நீர் ஆசீர்வதித்து கொண்டிருக்கிற எல்லா ஆசீர்வாதங்களுக்காகவும் இதயத்தின் ஆழத்திலிருந்து நாங்கள் உம்மை நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, நீர் சர்வ வல்லமையுள்ள தெய்வம், இரக்கமும் நீதியும் உள்ள தெய்வம். அப்பா, உம்மை நாடி தேடி வருகிற ஒரு மகனையும் மகளையும் கைவிடாத தெய்வம், விட்டு விலகாத தெய்வம், எங்களை விட்டு கொடுக்காத தெய்வம், எங்களை புறம்பே தள்ளாத தெய்வம். அப்பா, இருதயத்தின் ஆழத்திலிருந்து நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறோம் ஐயா. நாங்கள் நிற்பதும் நிலை கொள்ளியாமல் இருப்பது உம்முடைய அருளாலே, நாங்கள் வாழ்வதும் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருப்பது உம்முடைய இரக்கத்தாலே. வாழ்க்கையின் எவ்வளையோ சிலுவை பாரங்கள், வாழ்க்கையின் எவ்வளவோ போராட்டங்கள் எங்களை ஒவ்வொரு நாளும் கீழே விழத்தாட்டினாலும் அப்பா, மனித எங்களுக்கு எதிராக எழுந்தாலும், சூழ்நிலைகள் எங்களுக்கு எதிராக எழுந்தாலும், நீர் எங்களோடு கூட இருப்பதால, உம்முடைய கரம் எங்களை தூக்கி சுமப்பதால, உம்முடைய கரம் எங்களை ஏங்குவதால, ஏந்துவதால, நாங்கள் எதிலுமே எப்பொழுதுமே நாங்கள் நிலை குலைந்து போவதில்லை. நன்றியோடு நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம் ஐயா. ஒவ்வொரு நாளும் உம்முடைய வார்த்தையின் வழியாக நீர் எங்களை பேசுகின்றீர், எங்களோடு பேசுகின்றீர், எங்களுடைய இருதயத்தை பலப்படுத்துகிறீர், திடப்படுத்துகிறீர். உண்மையான கிறிஸ்துவ எப்படி வாழ்க்கையை நாங்கள் எப்படி வாழ வேண்டும் என்று எங்களுக்கு ஒரு நல்ல ஆலோசகரை போல சொல்லித் தருகின்றேன். ஆமாண்டவரே, இதோ இன்றைய நாளிலும் கூட அப்பா, முகமலர்ச்சியோடு கொடுக்க வேண்டும் என்று நீ எங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறேன். நீ எதை கொடுக்கின்றாயோ அதுதான் உன்னுடையது என்ற ஒரு சொற்றொடரை நாங்கள் கேள்விப்பட்டிருக்கிறோம். மனிதர்கள் இன்று எல்லாவற்றையும் தங்களுக்கென வைத்துக்கொள்ள நினைக்கிறார்கள். இந்நிலையில இன்றைய நாளில் நாங்கள் கேட்ட இந்த இறை வார்த்தை கொடுப்பதனுடைய முக்கியத்துவத்தை பற்றி நீ எங்களோடு கூட பேசுகிறேன். கொடுக்கும் பொழுது மக்கள் பார்க்க வேண்டும், பாராட்ட வேண்டும் என்பதற்காக கொடுக்காமல், வழக்கை செய்வது இடக்கைக்கு தெரியாமல் கொடுக்க வேண்டும் என்பதை இந்த நற்செய்தியில நீர் தெல்ல தெளிவாக நீர் எங்களுக்கு சொல்லித் தருகிறீர். ஆமாண்டவரே, உம்முடைய காலத்தில் வாழ்ந்த சிலரும் சரி, இன்றைக்கும் சரி, மக்கள் பார்க்க வேண்டும் என்று தங்கள் அறச்செயல்களை செய்கின்றார்கள். இவர்கள் தங்கள் கைமாறு ஏற்கனவே பெற்றுவிட்டார்கள் என்று சொல்லி நீர் கூறுகின்றீர். முதல் வாசகத்தில் பவுலடியார் கொடுக்கும் பொழுது மன வருத்தத்தோடு, கட்டாயத்தின் பேரிலோ கொடுக்காமல், முக வளர்ச்சியோடு கொடுக்க வேண்டும், அவ்வாறு கொடுப்பவர்தான் கடவுளுடைய அன்புக்கு உரியவர் என்று சொல்லி கொடுக்கிறார். ஆமாண்டவரே, ஒருவரால் கைமாறு கருதாமல் முகமலர்ச்சியோடு கொடுக்க முடியுமா என்றால் நிச்சயமாக முடியும். யாரால் என்றால், ஆண்டவராகிய உம்மை கஞ்சி நடப்பவரால். இன்று நாங்கள் பதிலுரை பாடலாக பாட கேட்ட திருப்பாடல்ல 112 அதனுடைய ஆசிரியர் ஆண்டவருக்கு அஞ்சு நடப்போர் பேறு பெற்றோர் என்று கூறுகிறார். ஆம் ஆண்டவரே, நாங்கள் ஆண்டவராகிய கடவுளாகிய உமக்கு நாங்கள் அஞ்சு நடக்கும் பொழுது அப்பா, முக மலர்ச்சியோடு கைமாறு கருதாமல் நாங்கள் கொடுக்கும் பொழுது உம்முடைய ஆசீர்வாதத்தை, தோ எங்களுடைய செயல்களுக்கேற்ற கைமாறு
குமாரை நாங்கள் பெற்றுக்கொள்வோம் என்று சொல்லி இன்று நாள் நம்முடைய வார்த்தையின் வழியாக எங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறீரப்பா. உமக்கும் சரி பிறருக்கும் சரி நாங்கள் ஏதாவது கொடுக்கும் பொழுது மனமோந்து கொடுக்க வேண்டும். அப்பொழுதுதான் அதற்குரிய கை மாறி நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் என்ற உண்மை எங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறீர். உள்ளத்திலிருந்து உண்மையாக கொடுப்பதுதான் அன்பின் வெளிப்பாடு என்று சொல்லி அப்பா நாங்கள் அநேக முறை எங்களுடைய அன்றாட வாழ்க்கையில் உணர்ந்திருக்கிறோம் ஆண்டவரே. எதையுமே மனம் கோணாமல் இருதயம் கோணாமல் இருதயத்தின் ஆழத்திலிருந்த அன்பின் மிகுதியினால உம்மீதுள்ள அன்பின் மிகுதியினால எங்களை சுற்றி இருக்கிற சகோதர சகோதரிகளுடைய அன்பின் மிகுதியினால நாங்கள் கொடுக்கும் பொழுதுதான் ஆண்டவரே அதுக்கான கை மாறி எங்களால் பெற்றுக்கொள்ள முடியும். உமக்கு அஞ்சு நீர் விரும்புகிற ஒரு வாழ்க்கையை நாங்கள் வாழும் பொழுதுதான் அதற்கான அருளை எங்களால் சுவைக்க முடியும். தன்னலத்தோடு நாங்கள் வாழாமல் பிறநலத்தோடு வாழ எங்களுக்கு சொல்லித்தாரும் ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடியும் கடன் பாரங்களோடு குடும்ப சுமைகளோடு போராடுகிற என் சகோதர சகோதரிகளை அப்பா இந்த இரவு வேளையில் நாங்கள் நினைவு கூறுகிறோம் ஆண்டவரே. வாழ்க்கையின் பல்வேறு குடும்ப சூழல்களின் நிமித்தமாக அமைதியை இழந்து மனசமாதானத்தை இழந்து குடும்ப பாரங்களோடு குடும்ப சுமைகளோடு கணவன் மனைவிக்கிடையே பிரச்சனை பெற்றோர் பிள்ளைகளுக்கிடையே பிரச்சனை ஒருவரோடு ஒருவர் பேசி ஆண்டு கணக்கு மாத கணக்கு ஆகிற நிலையை நாங்கள் இன்றைய நாளில் எங்களுடைய சமுதாயத்தில் பார்க்கிறோம் ஆண்டவரே. அப்பா இதோ இன்றைய இரவு வேளையில் உடைய இரக்கமுள்ள கருணையுள்ள பார்வை உடைய பிள்ளைகளின் மீது திருப்புவீராக. உலகின் ஒரு கோடி முதல் மறுகோடி வரை இருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களின் மீதும் ஆண்டவரே உம்மை விசுவசிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளின் மீதும் விசுவசியாத ஒவ்வொரு மகன் மீது மகள் மீதும் உடைய இரக்கம் கடந்து செல்வதாக. அப்பா இந்த இரவு வேளையில் இதோ எங்களுடைய சகோதர சகோதரிகள் தன்னுடைய விசுவாசத்தின் நிமித்தமாக உமக்காக இயேசுவின் பேரில் இயேசுவின் நாமத்து நிமித்தமாக அப்பா அவதிப்பட்டு கொண்டிருக்கிற துன்புறுத்தப்பட்ட நிலையில் இருக்கிற எங்களுடைய மணிப்பூர் மக்களுக்காக சகோதர சகோதரிகளுக்காக உடைய சமூகத்தில் நாங்கள் வருகிறோம் ஆண்டவரே. அன்றாடம் உம்மீதுள்ள அந்த நம்பிக்கையின் காரணமாக அவர்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கிற எல்லா பாடுகளையும் ஆண்டவரே எல்லா துன்பங்களையும் நாங்கள் பார்க்கிறோம் நாங்கள் கேட்கிறோம் ஆண்டவரே. அப்பா இருதய குமுறல்களோடு உம்முடைய சன்னிதானத்தில் நாங்கள் வருகிறோம் ஐயா. கண்ணீரை காண்கிறவரே உம்முடைய பிள்ளைகளை பலப்படுத்துகிறவரே தொடக்க கால திருச்சபையில எப்படியாக உம்முடைய போஸ்லர்கள் ஆண்டவரே அப்பா பாடுபட்ட போது உமக்காக துன்பங்களை அனுபவித்த போது துயரங்களை அனுபவித்த போது ஆண்டவரே ஏதோ உமக்காக உம்மீதுள்ள அந்த அன்பின் வைராக்கியத்தால அந்த விசுவாசத்தினுடைய வைராக்கியத்தால எல்லாவற்றையும் அவர்கள் ஏற்றுக்கொண்டு உம்மை போல ஒரு சகோதரி சகோதரிகளாக வாழ்ந்தார்களே அப்ப ஏற்பட்ட வல்லமைய அப்ப ஏற்பட்ட மனநிலைய இதோ இன்றைய நாள்ல உம்முடைய நாமத்திற்காக துன்பப்பட்டு கொண்டிருக்கிற எங்களுடைய சகோதர சகோதரிகளுக்கும் கூட ஒவ்வொருவருக்கும் நீர் கட்டளையிடுவீராக உடைய பிரசனத்தால் நிரப்புவீராக. அப்பா குடும்பங்களை இழந்து உறவுகளை இழந்து சமாதானத்தை இழந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடியும் அப்பா நாதைகளாக கைவிடப்பட்ட நிலையில அநேகர் தன்னுடைய உயிரை இழந்து குடும்ப நபரை இழந்து ஆண்டவரே உமக்காக வைராக்கியத்தோடு நின்று கொண்டிருக்கிற அவர்களுடைய விசுவாசத்தை மீண்டும் ஒரு விசை நீர் பலப்படுத்துவீராக ஆண்டவரே. வேத சாட்சிகளுடைய ரத்தம் தான் விசுவாசத்தின் வித்து என்று சொல்லி அப்பா நாங்கள் எங்களுடைய திருச்சபையினுடைய வரலாற்றில் பார்த்திருக்கிறோமே. அது எத்தனையோ புனிதர்கள் எத்தனையோ அப்பா ரத்த சாட்சிகள் தன்னுடைய ரத்தத்தை சிந்தி விசுவாசத்தை நிலைநாட்டி இருக்கிறார்கள். அப்படியாக அப்பா உமக்காக ரத்த சாட்சிகள் பெருக பெருக எங்களுடைய விசுவாசமும் அசைக்க முடியாமல் நிலைத்து நிற்கும் என்பதை நாங்கள் உணர்ந்து ஆண்டவரே இந்த துன்பங்களுக்காக துயரங்களுக்காக நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. எந்த சூழ்நிலையிலும் நாங்கள் சோர்ந்து போய் விடாமல் அப்பா எங்களுக்காக மறித்த எங்களுக்காக உயிர்த்த எங்களுக்காக எங்களோடு எங்களுள் இரண்டரை கலந்து வாழ்ந்து கொண்டிருக்கிற உமக்காக நாங்கள் வாழ எங்களை பலப்படுத்துவீராக எங்களுக்கு சொல்லித் தருவீராக. அப்பா இந்த ஜபத்தில் இணைந்து பல்வேறு விண்ணப்பங்களுக்காக எனக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள், குடும்பத்திற்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள், சமாதானத்திற்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள், வேலை வாய்ப்புக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள் என்று பல்வேறு ஜப விண்ணப்பங்களை வைத்திருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளுக்காக உடைய சமூகத்தில் நாங்கள் வருகிறோம் ஆண்டவரே. உடைய தெய்வீக கரம் உடைய தெய்வீக பிரசன்னம் ஒவ்வொருடைய இருதயத்தையும் நிரப்புவதாக. அப்பா குடும்பத்தில் சமாதானம் இல்லை, குடும்பத்தில் பிளவுகள் பிரிவுகள், கணவன் மனைவிக்கிடையே பிரச்சனை, பிள்ளைகள் பெற்றோர்களுக்கிடையே பிரச்சனை, மாமியார் மருமகளுக்கிடையே பிரச்சனை என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் பிரச்சனைகளின் மத்தியில் வாழ்ந்து கொண்டிருக்கிற என் சகோதர சகோதரிகளை அப்பா ஒரு வீசை நிற்க நோக்கி பார்ப்பிராக. உடைய கரம் தொடுவதாக. அப்பா அந்த இரவு வேலையில் அப்பா இந்த ஜபத்தில் இணைந்து ஜபித்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு மகனுக்கும் மகளுக்கும் அவர்களுடைய தேவைகள் அவருடைய எண்ணங்கள் அவருடைய இயக்கங்கள் அவருடைய வாஞ்சைகள் அவருடைய நிறைவேறப்படாத
ஆசைகள் யாவற்றோடும் உடைய சமூகத்தை நாங்கள் கொண்டு நிறுத்துகிறோம் ஆண்டவரே. உடைய வானத்தின் பலகணிகளை திறந்து உடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக, மரண படுக்கையில் இருக்கிறவர்களை ஆசீர்வதிப்பீராக. உடைய பழக்கங்களுக்கு அடிமையாகி ஆத்தும சமாதானத்தை இழந்து போயிருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளுக்கும் அப்பா நீ சமாதானத்தை தருவீராக. இந்த ஜபத்தில் அப்பா இந்த இரவு வேலையில் படுத்தால் எனக்கு உறக்கம் வரவில்லை, எதிர்காலத்தை குறித்த கலக்கம், கடன் பாரனை குறித்த கலக்கம், வியாதியை குறித்த கலக்கம் என்று சொல்லி பல்வேறு கலக்கங்களோடு பாரங்களோடு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உடைய சமூகத்தில் நாங்கள் கொண்டு நிறுத்துகிறோம் ஐயா. உடைய கனிவான பார்வை, இரக்கமுள்ள பார்வை, ஒரு விசை உடைய பிள்ளைகளை கண்ணோக்கி பார்ப்பதாக தேவானத்தின் பலகணிகளை திறந்து ஆசீர்வதிப்பீராக. நான் உன் மீது அன்பு கொண்டுள்ளதால், நீ என் மீது அன்பு கொண்டுள்ளதால் அவனை விடுவிப்பேன், அவன் ஜெபத்தை கேட்பேன் என்று சொல்லி இது எங்களுக்கு வாக்கு தத்துவம் கொடுத்திருக்கிறது போல உடைய பிள்ளைகள் யாவருக்கும் அப்பா உடைய வானத்தின் பலகணிகளை திறந்து ஆசீர்வதிப்பீராக. அப்படியாக இந்த இரவு வேளையில் மரண படுக்கையில் இருக்கிறவர்கள், தற்கொலை எண்ணத்தோடு இருக்கிறவர்கள், எனக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள் என்று ஜப உதவி கேட்டிருக்கிறவர்கள், குடும்பத்தில் சமாதானமின்மையோடு இருக்கிறவர்கள் யாவரோடும் உடைய பிரசனம் தங்கட்டும். இந்த இரவு நேரம் முழுவதும் உங்கள் மடியில் நாங்கள் நிம்மதியாய் படுத்துறங்கி மீண்டும் அதிகாலை வேளையில் புதிய ஆற்றலோடு புதிய தெம்போடு தொடர்ந்து நாங்கள் உம்மோடு பயணிக்க எங்களை ஆசீர்வதிப்பீராக, எங்களை வழிநடத்துவீராக. எல்லா துதி கன மகிமை ஆராதனைகளை நேரெடுத்த ஒவ்வொரு ஜப விண்ணப்பங்களை இருந்தவரும் இருக்கிறவரும் சர்வல்லவரும் ஆகிய உடைய பரிசுத்த நாமத்திற்கு ஏறெடுத்து ஜெபிக்கிறோம். ஜபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன். அருளறிந்த மரியே வாழ்க, ஆண்டவருமுடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாக இயேசும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுது எங்கள் இழப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும், ஆமேன். இயேசுக்கே புகழ், இயேசுக்கே நன்றி. மரியே வாழ்க. இச்சப வழிபாட்டில் பங்கேற்ற அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் எங்கள் இனிய இரவு வணக்கம்.